ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां नमो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூழல் ஒத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்ணூதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக்காணுனாளே. ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இறைச்சொல் மூன்றாம் திருவந்தாதியிலே பேயாழ்வாருடைய அனுபவத்திலே திருக்கண்டேன் என்ற ஒரு இறைச்சொல்லை அனுபவித்திருக்கிறோம். முதலாழ்வார்கள் மூவர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அவர்கள் திருக்கோவலூரிலே இடைகழியிலே, தேகழி என்று சொன்னால் இடைகழி, உள்ளே போகக்கூடிய திருமாளிகையிலே முதலில் இருக்கக்கூடிய ரேழி என்று சொல்லுவார்கள், இடைகழி இடைப்பகுதி, அங்கே மூவரும் சந்திக்கிறார்கள். மூன்று ஆழ்வார்கள், முதலிலே வந்தவர் உட்கார்ந்திருக்க அடுத்து வந்தவருக்கு இடம் கொடுப்பதற்காக அவரும் எழுந்து நிற்க, பிறகு மூன்றாம் அவருக்கும் நெருக்கிக் கொண்டு இடம் கொடுக்க, திடீரென்று நான்காம் அவர் யாருக்கும் தெரியாமலே உள்ளே வந்து நெருக்குவதாக உணர்ந்த பொழுது யார் அந்த நான்காவது நபர் என்பதற்காக இருட்டிலே விளக்கேற்றியாகவும், அதிலே ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் வையந்த கழியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராடி நீங்குகவே என்று ஒரு மொழிவிளக்கேற்ற ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று முதத்தாழ்வார் ஒரு விளக்கு ஏற்ற, இந்த இரண்டு அற்புதமான மொழி விளக்குகளாலே மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் எம்பெருமானை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று அதை உற்சாகமாக அனுபவிக்கிறார். இதை குறுகை காவலப்பன் தனியனாக அருளும் பொழுது சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள் காரார் கவிமுகளை கருமுகளை காணப்புக்கு ஓரா திருக்கண்டேன் என்றுரைத்த சீரான் கடலே உரை கண்டாய் நெஞ்சே உகந்து என்று அருள்கிறார். இப்பொழுது பேயாழ்வார் தன்னை மறந்து அந்த காட்சியை நமக்கு நேரடி காட்சியாக வர்ணிக்கிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், நிகழும் கருக்கண்ணணி நினமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாயி கண்டேன், செருக்கிளரும் பொன்னாயி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் இன்று திருக்கண்டேன், இன்று பொன்மேனி கண்டேன், இன்று திகழும் அருக்கள் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் என்று திருக்கண்டேன்.
பேயாழ்வாருடைய அற்புதமான அனுபவம் திருக்கண்டேன். கருமுகிலை காணப்புக்கு திருக்கண்டேன் என்பதைத்த பேயாழ்வார் சீரான் என்று பேசுகிறார் குருவி காவலப்பன். திருக்கண்டேன் வைஷ்ணவத்திலே எல்லாமே திருதான், திருத்தக்க செல்வங்கள். திருமால், திருமண், திருமாலடியார், திருக்காவேரி என்று கையிலே உள்ள அந்த தீர்த்த பாத்திரத்துக்கு திருக்காவேரி என்பார்கள். திருக்கோயில், திருவாராதனம், திருவீதி, திருத்தேர், திருமடைப்பள்ளி, திருச்சின்னம், திருப்பதி, 108 திருப்பதிகள், அது அத்தனை திருப்பதிகளும் திருவரும். திருநீர்மலை, திருவள்ளிக்கேணி, திருச்சித்திரகூடம், திருவிந்தலூர், அருளிச்செயல், அத்தனையும் திரு. திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, திருமாலை, திருச்சந்த விருத்தம், திருவந்தாடி, திருவாய்மொழி, திருமடல், அது மட்டுமா? திருவேந்திக்காப்பு, திருவிழா, திருவோணம், திருவாதிரை, நட்சத்திரங்களிலே திருப்பெற்று விளங்குவது இரண்டு நட்சத்திரங்கள், திருவோணம், திருவாதிரை. எம்பெருமானையும் எம்பெருமானாரையும் போற்றிப்பாகும். இப்படியாக இங்கே பேயாழ்வார் அந்த எம்பெருமானுடைய அற்புதமான கருமலையிலே, கருமுகில் காலமேகம், அங்கே அந்த அற்புதமான பிராட்டியை பார்க்கிறாராம். முதல்ல பிராட்டியினுடைய கடாட்சம் கிடைக்கிறது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், பிராட்டியினுடைய அற்புதமான இரண்யவர்ணாம் ஹரிணி, கம்பன் பேசுவான் பொன்னின் ஒளி. சீதையை பற்றி சொல்லும்போது முதல்ல பொன்னின் ஒளி பூவின் வெறி சார்ந்த போதி சீத மின்னி நிழல் அவள் தன்மேனி மயமான அன்னமும் அறம் பயருமாறமுதுங்கான மன்னவன் இருந்த மணி மண்டபம் அடைந்தாள் பொன்னின் ஒளி. அந்த பொன் ஒளியிலே எம்பெருமானும் பொன்னனாகி விட்டானா, பொன்னப்பனாகி விட்டான். எனவே அவன் திருமேனியும் பொன்மேனி கண்டேன் திருக்கண்டேன். திரு என்று சொல்லும் பொழுது நலம், நலன் உயர்வர உயர்நலம் என்பார் நம்மாழ்வார். அதைத்தான் இங்கே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன். இந்த இரண்டு மிதுனங்களாக பெருமானும் பிராட்டியும் சேர்த்தியிலே பிரபாவான் சீதையாதேவியோ பரமவியோம பாஸ்கரகா என்றார் வேதாந்த தேசிகன் ரகுவீர கிருத்தியத்திலே. திகழும் அருக்கள் அணி நிறமும் கண்டேன், சமுதாயமாக சேர்த்து பார்க்கும் பொழுது சூரிய ஒளி தெரிந்ததாம். செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கும் கை கண்டேன், படிவார் சோதி வளத்துறையும் சுடராழி, படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சென்னியம், இங்கே பார்த்தீர்கள் இதெல்லாம். என்னாழி வண்ணன் பாலின்று, என்னாழி வண்ணன் பாலின்று திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். அதாவது பொன்னிலத்தை பார்த்தேன், சூரிய ஒளியை பார்த்தேன், பிராட்டியை பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது இதற்கு விளக்கமாக மூன்றாம் திருவந்தாதியிலே பேயாழ்வாரே அருள்கிறார், ஒரே திருமேனியிலே பல நிறங்கள் உண்டு என்கிறார். அடிவண்ணம் தாமரை அன்றுலகம் தாயோன் படிவண்ணம் பார்க்கடல் நீர் வண்ணம் முடிவண்ணம் ஓராழி வையோ நொழியுமத்தன்றே ஆராழி கொண்டார்க்கு அழகு. திருவடிகள் தாமரை போல இருக்கும், திருமேனியின் நிறம் கடலின் கருத்த நிறமாக இருக்கும், திருமுடியின் நிற நிறம் ஒற்றை சக்கரமுடைய தேரின் மீது உலாவரும் சூரியனைப் போல இருக்கும். இப்படியாக பேசுகிறார். ஆகையினாலே எம்பெருமான் நிறத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று, அவன் மாயன் அல்லவா, அவன் மாயன் ஆனதினாலே அந்த மாயனுடைய நிலை, இதைத்தான் மீண்டும் இங்கே பேசுகிறார். நிறம் வெளிது செய்து பசிது கரிதென்று இறை உறவும் யாமறியோ, நிறம் வெளிது செய்து பசிது கரிதென்று
இறை உருவம் யாமறியோ எண்ணில் நிறைவுடைய நாமங்கை தானும் நலம் புகழ வல்லது பூமங்கை கேள்வன் பொலிவு. எம்பெருமானுடைய நிலத்தை சரஸ்வதியால் கூட சொல்ல முடியாது. ஓர் உருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடல் உருவம் மூவுருவம் கண்டபோது முகில் உருவம் எம்மடிகள் உருவம் தானே. எனவே எம்பெருமானுடைய நிலத்தை சரியாக சொல்ல முடியவில்லையாம். எனவேதான் சரஸ்வதியே மயங்குகிறாள் என்று பேசுகிறார். நாச்சியார் திருமையிலே சொல்லும் பொழுது உருவு கரிதாய், எம்பெருமானுடைய திருமேனி கரிய திருமேனி, உருவு கருதா கரி கரிதாய் முகம் செய்தாய், திருமுகம் தாமரை போல இருக்கும் கமல முகம், உதய பருப்பதற்கின் மேல் விரியும் கதிரே போல்வான் விருந்தாவனத்தே கண்டோமே. இப்படி எம்பெருமானுடைய அழகான காட்சியை பேயாழ்வார் திருக்கோவலூரிலே இடைகளிலே நமக்கெல்லாம் தெரியும்படியாக புரியும்படியாக அறியும்படியாக அறிவிக்கிறார். திருக்கோவலூரிலே என்ன நடந்தது? ஒரு அன்பர் சொன்னார், முதல் வைணவ மாநாடு திருக்கோவலூரிலே நடந்தது என்றார். எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? மூன்று பேர். யார் அந்த மூன்று பேர்? பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். திரு ஓணத்திலே முதன் முதலாக அவதரித்த பொய்கையார், நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை காட்டுகிறார். திருவோணம் அவிட்டம் சதயம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் திரு நட்சத்திரங்களாக நமக்கு திருமாலை காட்டி கொடுத்திருக்கின்றன. அந்த மூன்று பெரியவர்கள் பண்ண அற்புதம் என்ன? மண்ணை அகலாக்கி மாக்கடலை நெய்யாக்கி விண்கதிரை ஒளியாக்கி விளக்கேற்றும் பொய்கை முனி. மண்ணை அகலாக்கி மாக்கடலை நெய்யாக்கி விண்கதிரை ஒளியாக்கி விளக்கேற்றும் பொய்கை முனி. அடுத்த முனிவர் என்ன செய்தார்? பூதத்தார், அன்பை அகலாக்கி ஆர்வமதை நெய்யாக்கி, அன்பை அகலாக்கி ஆர்வமதை நெய்யாக்கி என்புருகு சிந்தையே இடுதிரியாயிட்டு வைத்து, என்புருகு சிந்தையே இடுதிரியாயிட்டு வைத்து ஞான சுடர் விளக்கு நாட்டி வைத்தார் பூதத்தார். ஞான சுடர் விளக்கு நாட்டி வைத்தார் பூதத்தார். இப்படி இங்கே நம்முடைய பேயாழ்வர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் 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 என்று சொல்லும் பொழுதே ஒரு பொருளை காண வேண்டுமானால் காண்பவன் காணப்படுபவர் அந்த இரண்டு பேருக்கு உள்ள காட்சி இந்த மூன்றும் இருந்தால்தான் அந்த செயலானது முழுமை பெறும். அப்படியானால் கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எம்பெருமான் அழகனாக அறிவாளனாக அருளாளனாக அந்த அனுபவத்தை தருபவனாக, அப்படியானால் என்ன தெரிகிறது? இது வைணவத்தினுடைய உயிர்ப்பான ஒரு நிலையை நமக்கு காட்டுகிறது. என்ன காட்டுகிறது? இல்லை இல்லை, எல்லாம் மாயம், உலகமே மாயை என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையிலே சத்தியம், எம்பெருமான் சத்தியம், எம்பெருமாட்டி சத்தியம், எம்பெருமானுடைய திருமேனியிலே உள்ள திரு ஆயுதங்கள் திருவாபரணங்களாக காட்சியளிக்கக்கூடிய சத்தியம், இந்த உலகம் சத்தியம் என்று ஒரு அற்புதமான வைணவ தத்துவத்தை விசிஷ்டாத்வைதத்தை அற்புதமாக நிலைநாட்டுகிறார்கள் இந்த திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் 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 கண்ணுக்கினியன கண்டேன்
கண்டறியாத கண்டேன் என்று உறுதிப்படுத்தி நமக்கெல்லாம் நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாய என்று பாடும் மனமுடை பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுவினே என்று சொல்வது போல அந்த பேயாழ்வார் திருக்கண்டேன் என்று சொன்ன பேயாழ்வார் தன்னுடைய மூன்றாம் திருவந்தாதியை எப்படி முடிக்கிறார் தெரியுமா? சார்பு நமக்கென்றும் சக்கத்தான் தன் துழாய் தாழ்வார் வரைமார்பன் தான் முயங்கும் காரார்ந்தவானமரு மின்னிமைக்கும் வந்தாமரை நெடுங்க தேனமரும் பூமேல் திரு. என்ன அற்புதமாக நமக்கு பெரியவர்கள் காட்டிய வழி இருக்கிறதே. திருக்கண்டேன் என்று தொடங்குகிறது, திருக்கண்டேன் என்று தொடங்குகிறது. விருந்திலே முதலிலே சர்க்கரை என்பதை முதலிலே இலையிலே இடுவார்கள், ஆனால் அதை கடைசியிலே உண்ண வேண்டுமா? அப்படி திருக்கண்டேன் என்று தொடங்கிய இந்த மூன்றாம் திருவந்தாதி எப்படி முடிகிறது? தேனமரும் பூமேல் திரு. திருக்கண்டேன் என்று சொன்னார் முதல் பாசுரத்திலே. அதை பற்றிய விவரத்தை இங்கே சொல்லுகிறார் கடைசி பாசுரத்திலே. சார்பு நமக்கென்றும் சக்கரத்தன் துழாய்த்தார் வாழ்வரை மார்பல் சக்கரத்தான் துளசி மாலை அணிந்தவன் அவன் யாரோடு சேர்ந்து இருக்கிறான்? அகலகில்லேன் 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 என்று யாரோடு சேர்ந்து இருக்கிறான்? தாராந்த வானமரும் மின்னிமைக்கும் வந்தாமரை நெடுங்கள். மேகம் நிறைந்த ஆகாயத்திலே மின்னலை போன்று விளங்குகின்ற பெரிய பிராட்டி. காராந்த வானமரும் மின்னிமைக்கும் வந்தாமரை நெடுங்கள் தேனமரும் பூமேல் திரு. தாமரை மலரிலே பூமன்னுமாது பொருந்திய மார்பன் என்று பேசுவார்கள் அல்லவா? அப்படி தாமரை மலரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பிராட்டி தேனமரும் பூமேல் திரு எம்பெருமாடி வைத்து கிடந்த மலர் மார்பா என்று பேசுவார். இப்படியாக நம்முடைய பேயாழ்வார் திருக்கண்டேன் திருக்கண்டேன் என்று ஒரு அற்புதமான ஈரச் சொல்லை நமக்கு அருளியிருக்கிறார். நாமும் அனுபவித்து பயன்பெறுவோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்து நெஞ்சதில் கமமழிந்து தெளிந்திடுமே உமகள் நாறு புரிந்திடு நன்மையை புன்மையாவும் புகந்திடுமோ தெனம பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமார்த்தழ வாழ்த்தொழிசோகாரண்யமே மங்களாசாதனபரே மதாச்சாரிய புரோகமி செவ்வை சபோ வைராச்சாரியாத்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.